சொன்னீங்கல்ல ஆமா பாபு என் பேர் பாபு தானே அவனுக்கு மறுபடியும் மூல பழகி இருக்க போறதுக்கு எங்க அப்பாவை கொண்டு நாகப்பன் நீ தானே போய் தம்பி கொஞ்சம்
நீங்க அண்ணன் என்ன போடு போடுறாரு? ஐயோ 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 Thank you.
எங்க அப்பா சொன்ன நாகப்பன். நாகப்பன்? ஆமா, நான் குடியிருந்த கோயில இழுக்கு சொன்ன பாவி. அம்மா, அம்மா, என்னை காப்பாத்துங்க அம்மா, என்னை காப்பாத்துங்க. ஏய் பேப்பாரு, உன் உயிர் கேட்க எங்க அப்பா ஓட சொல்லி தெரியாம சொன்னீங்கள, இப்ப நான் சொல்ல போறேன். குத்தவாளிகளை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு சேகர், அதை உன் கையில் எடுத்துக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. படி வாங்குற உணர்ச்சி யாருக்குமே வரக்கூடாது சேகர். அரஸ்ட். ஓ, நீங்களே வந்துட்டீங்களா? இவன் தான் எங்க அப்பா கொண்டவன், எங்க குடும்பத்தை சீரழித்தவன். இவன் தான் எங்க குடும்பத்தை மட்டுமல்ல இந்த நாட்டை நாசமாக்க நினைச்சவன். இவன் என்னங்க குத்தம் செய்யாம சாட்சியங்களை நான் தருவேன், நான் ஆளு தருவேன். சார், நான் அவனோட சேர்ந்தவன் தான். குற்றவாளிகளை திருத்தத்தான் சட்டமும் தண்டனை. ஆனால் திருத்த முடியாத குற்றவாளிகளும் உண்டு. அவர்களில் ஒருவன்தான் நாகப்பன் என்கிற இந்த பூபதி. பல ஆண்டுகளுக்கு முன்னால் பயங்கர கொலை ஒன்றை செய்துவிட்டு தப்பிய நாகப்பன் பூபதியாக மாறினான். தொடர்ந்து கொலைகளையும் கொள்ளைகளையும் நடத்தினான். ஆகவே அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். அவனுக்கு துணையாக இருந்த ராக்கா, பீட்டர், சின்னான் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். கூட்டத்தில் ஒருவராக இருந்த பாபு என்ற சேகர் தன்னை வஞ்சகமாக வளர்த்த நாகப்பனின் ஆணைப்படி பல குற்றங்கள் செய்திருக்கிறான். இருந்தாலும் அவன் திருந்தி குற்றவாளிகள் பிடிபட உதவியாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் சர்க்கார் தரப்பு சாட்சியாக மாறி போலீசாருக்கு உதவி செய்தான். ஆகவே பாபு என்ற சேகரை இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்கிறேன். நாட்டையை நடுங்க வைத்துக் கொண்டிருந்த இந்த சமூக விரோதிகளை கண்டுபிடித்து போலீஸ் இலாக்காவிற்கு பெருமை தேடி கொடுத்த டிஐஜி மோகன் அவர்கள் பாராட்டுக்குரியவர். கங்கிராச்சுலேஷன் சேகர். தேங்க்யூ மகனே. தம்பி. அண்ணா, யூ ஆர் ரியலி கிரேட். யார் பொம்பளை மாதிரி? என்ன மாதிரி பொம்பளை மாதிரி அண்ணா? உங்க அண்ணனா எவ்வளவு புண்ணியம் செய்யணும். நான் தான் அவங்க புண்ணியம் செய்யணும். என்னம்மா நீங்க மட்டும் வரீங்க, ஆனந்த சேகரம் எங்க? வாப்பா ஆனந்த். வாப்பா சேகர். என்ன பாரு பாவம், அவருக்கு அதே வழக்கமா போச்சம்மா. ஆனந்த் சேகர், நீங்க ரெண்டு பேரும் எந்த ஆபத்தும் இல்லாம திரும்ப வந்தா ஆண்டவனுக்கு அர்ச்சனை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டேன். வாங்க கோயிலுக்கு போலாம். முதல்ல உங்களுக்கு தான் அர்ச்சனை பண்ணுவோம். என்னப்பா இதெல்லாம்? நீங்க தான் எனக்கு குடியிருந்த கோயில். பாக்க நமையீன்ற தாயிற் சிறந்ததோர் கோ